தினம் ஒரு சிந்தனை துளிய பார்க்கிறோம். இன்னைக்கு நாம சிந்தனை துளி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் அந்த ஷிரடி சாய்பாபா கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோயிலுங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அவருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த புத்தகத்துல எதுக்குப்பா இந்த புத்தகம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அப்புறமா தான் எனக்கு அது புரிஞ்சது. என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயில பிரார்த்தனை பண்ண போனவங்க எல்லாரும் இல்லை, இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க போறாங்க. போயிட்டு அந்த புக்கை அவங்களா ஏதாவது ஒரு பேஜ் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டு அந்த பேஜ்ல அந்த பாபாவால ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும் பாத்தீங்களா, அதை படிச்சு பார்த்துட்டு ஓ இந்த கருத்து இன்னைக்கு எனக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு உற்சாகத்தோடு. எப்பவுமே மகான்கள் எல்லாம் வந்துட்டு நல்ல கருத்துக்களா, சிந்தனைகளை தூண்டக்கூடிய கருத்துக்களா, நல்ல மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அந்த வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சிந்தனைகளை தான் சொல்லுவாங்க இல்லையா. அதை படிக்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஆ இன்னைக்கு நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த கருத்து அவங்க அவங்களுக்காக சொல்லப்பட்டதா எடுத்துட்டு போயிடுவாங்க. இதே வந்துட்டு நான் வந்து ஒரு கிறிஸ்துவ அன்பர்கிட்டயும் நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்டியன்ஸ்ல கூட சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் வந்தாலோ இல்லை தினமாவே ஒரு பழக்கமாகவோ கூட வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இப்போ நம்ம எப்படி தவம் பண்றோம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போயிட்டு அந்த புக்கை, பைபிள் புக்கை எடுத்து ஒரு பேஜை எடுக்கிறாங்க. அப்படி அந்த பேஜில் அவங்க எடுத்த பேஜில் அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லி சொல்லப்பட்டிருக்குதோ அந்த அறிவுரை தான் இன்னைக்கு எனக்கு கடவுள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமபிதா எனக்கு இந்த அறிவுரையை கொடுத்துருக்கிறாரு, இதன்படி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ சஜஷன் எடுத்துட்டு போறதை நான் கவனிச்சிருக்கிறேன். இது என் உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுச்சு. அதை வந்து நான் இன்னைக்கு பயன்படுத்தலான்னு இருக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நம்முடைய பேராசிரியர் ஒருத்தருடைய புத்தகத்தை கையில எடுக்கிறேன். கையில எடுத்து ஒரு பக்கத்தை எடுக்கிறேன். ஒரு பக்கத்தை எடுக்கும்போது அந்த தலைப்புல நமக்கு என்ன இன்னைக்கு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதோ அது நமக்காக இன்னைய சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இன்னைக்கு நான் அதை நான் செயல்படுத்துறேன். புத்தகத்தை எடுத்துட்டேன். இதுல இன்னைக்கு என்ன சிந்தனை துளிக்கான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா, அறிவேதான் நான், அறிவுதான் நான் அப்படின்றத நிரூபிக்கணும் இல்ல. சும்மா சொல்லிட்டு ஆயிடுச்சா, அறிவுதான் நான், அறிவுதான் நான் எல்லாம் கேட்கிறாங்க, நாமளும் கேட்கிறோம். எப்படி அறிவு நான், அறிவு நான் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன, நிரூபணம் என்ன, நிரூபிச்சதானே உணர முடியும், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்ல. எப்படி நான் அறிவாக, நான் அறிவாக மாறுவேன், எனக்குள்ளே அறிவுதான் நான் அப்படின்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு உள்ள ஐயா கண்டிப்பா நமக்கு சிந்தனையை கொடுத்துருப்பாரு. அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம யோசிப்போம். ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு பாருங்க. வீதியில் இருந்து வீட்டிற்குள் மின்சாரம் நுழைகிறது. கரண்ட் போல்ல இருந்து கரண்ட் நமக்கு வீடுகளுக்கு வருது. வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்கெங்க ஒர்க் பண்ணுது, எல்லா இடத்துலயும் மின்சாரம் இல்லாத வீடு இல்லை. மின்சாரம் இல்லாத எந்த வேலையும் நடக்காது. நமக்கு வாஷிங் மிஷின் போடணுமா, மின்சாரம் வேணும். இருட்டாயிடுச்சா, சாயங்காலம் ஆயிடுச்சா, விளக்கு எரிஞ்சாதான் நம்மளால பார்க்க முடியும். சமையல்ல இப்ப எல்லாம் நிறைய பேர் மின்சார அடுப்பையே யூஸ் பண்றாங்க. மிக்சி சமையலுக்கு மிக்சி போடணும், வாஷிங் மிஷின் போடணும், டிஷ் வாஷ் கூட இப்ப எல்லாம் வந்து கரண்ட்லயே ஓடுது நிறைய வீடுங்கள்ல. முக்கியமா ஃப்ரிட்ஜ், நம்ம மிந்து போனதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அது வேணுமே, இல்ல நேற்று ஸ்டோர் பண்ணதெல்லாம் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கணுமே. அப்ப அதுக்கு கூட மின்சாரம், மின்சாரம் இல்லைன்னா என்ன ஆகுது, கெட்டு போகுது. மிக்சி ஓடல, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதெல்லாம் கெட்டு போகுது, துணி துவைக்க முடியல, எத்தனை இன்னல்கள். அப்ப மின்சாரம் நமக்கு உள்ள வந்து
எங்கே எங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன வேலைகள்லாம் செய்து பாருங்க. சலவை இயந்திரம், அதாவது வாஷிங் மிஷின், 80 வாட்ஸ் பல்பு, ஹீட்டர், இது சொல்லிட்டு மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஹீட்டர் போட்டால் அது ஹீட்டர் போனால் அது சுடு தண்ணி வரும். நம்ம இப்போ விறகு அடுப்பை வச்சுருக்குறோம், விறகு அடுப்பில் தண்ணி காய வச்சு குளிக்கிறோம் அப்படின்னு இருக்கு, இல்லை ஹீட்டர் போட்டால் தான் தண்ணி காயும், அதில் தான் நம்ம குளிக்க முடியும். ரேடியோ, டிவி, டிவி இல்லாமல் இருக்க முடியுதா? வீட்டில் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, டிவி ஒன்று இருந்தால் போகிறோம், அதுக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருந்துடலாம். குழந்தைங்க இருக்கிற வீடு அந்தாக்கா பொம்மை என பல்வேறு உபகரணங்களுக்குள் நுழைகிறது அந்த மின்சாரம். அனைத்திலும் நுழையும் மின்சாரம் ஒன்று தான். மின்சாரம் என்பது ஒன்று தான், ஆனால் அது பலவித இயந்திரங்களுக்குள்ள போயிட்டு பலவிதமான செயல்களை செய்யுது. ஆனால் உபகரணங்களின் செயல்பாடுகள் வேற வேற. வாஷிங் மிஷினில் போகிறது அது துணி துவைக்குது, மிக்சியில் போகிற மின்சாரம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணுது, கிரைண்டரில் போகிறது வந்து மாவாக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத வந்து அது பாதுகாக்குது, டிவிக்குள்ளே போட்டதை வந்து அது அங்கே அதுக்குள்ளே நாடகங்கள், சினிமாக்கள், சண்டைகள், இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் என்னெல்லாம் நமக்கு, நம்ம உலகத்தையே பார்த்துடலாம். ஒரு டிவி ஒன்று இருந்தால் போதும், நம்ம உலகத்தில் இனிமையான பாடல்கள் வேணுமா, பாடல்கள் இல்லை பக்தி சேனல் வேணுமா, பஜனை, என்ன வேணாலும் செய்யலாம். உபகரணங்களின் இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது மின்சாரம். ஆனால் இதெல்லாம் இயங்கத்துக்கு காரணமாக இருக்கிறது மின்சாரம், அது ஒன்றே ஒன்று தான். மின்சாரம் வேற வேற மின்சாரம் கிடையாது, ஒரே மின்சாரம் தான். இயக்கத்தின் விளைவுகள் வித்தியாசப்படுவதற்கு காரணம் உபகரணங்களின் அமைப்பில் உள்ள வித்தியாசம். அது ஏன் அத்தனை விதமாக செயல்படுதுன்னாக்கா, அதுக்கேற்ற மாதிரி உபகரணங்கள் தயாரித்து மின்சாரம் ஒன்று உள்ள நுழைஞ்சிடுச்சுனாக்கா இதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படி இருக்கணும், இப்படி ஆப்ரேட் பண்ணால் இந்த மாதிரி வேலையை அது செய்யும் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா. அதனால அது அது அதுக்கேற்ற மாதிரி வேற 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 வேலைகளை செய்யுது. ரேடியோ பாடுது, பொம்மை நகருது, பல்பு ஒளி வீசுது, சலவை இயந்திரம் துணியை அலசுகிறது என எத்தனை எத்தனை வித்தியாசம். உள்ள போறது என்ன, எல்லாத்துக்குள்ளேயும் போறது ஒரே மின்சாரம் தான், ஆனால் வேலைகள் வேற வேற. பாம்பு, தென்னை மரம், கருப்பசாமி, ராமாத்தாள், சிட்டுக்குருவி என பல உபகரணங்களையும் நாம் பூமியில் பார்க்கின்றோம். இதெல்லாம் கூட ஒரு உபகரணமா சொல்லிட்டார். நீ, நான், நான் பார்க்கக்கூடிய பொருள், மரம், செடி, கொடி, பில்டிங், டேபிள், சேர், எல்லாமே இதில் பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு மாமி, நம்ம வீட்டு குழந்தைங்க, எல்லாமே ஒரு உபகரணங்கள் மாதிரி தான். இத்தனை உபகரணங்களையும் இயக்குவது ஒரே அறிவு தான், ஒரே ஒரு அறிவு தான் இத்தனை பேருக்குள்ளேயும் போயிட்டு வேலை செய்யுது. இந்த மின்சாரம் போன எந்திரங்கள் எல்லாம் எப்படி வேற 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 மாதிரி செயல்படுதோ அந்த மாதிரி தான் ஒரே அறிவு இத்தனை பேருக்குள்ளேயும் இத்தனை பொருட்களுக்குள்ளேயும் போயிட்டு வேற 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 விதமான இயக்கம் காட்டுது. இத்தனை உபகரணங்களையும் இயக்குவது ஒரே அறிவு தான். 80 வாட்ஸ் பல்பில் பாயும் மின்சாரம் தான் அடுத்துள்ள ஹீட்டரிலும் பாய்கிறது. அதுபோல தென்னை மரத்தில் இயங்கும் அறிவுதான் தொடர்ச்சியாக கருப்பசாமியிலும் இயங்குது. எப்படி கொண்டு வந்து கொடுக்குற, சிந்திக்க வைக்கிறார் பாருங்க நம்மளுடைய ஆசிரியர், பேராசிரியர். ஒரு தென்னை மரத்துக்குள்ள அறிவு, மரத்துக்கு அறிவு இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. அறிவு இருக்கிறதுனாலதான் பூ பூக்குது, காய் காய்க்குது, நமக்கு என்னெல்லாம் சௌகரியம் எல்லாம் தேவையோ அதனால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுது இல்லையா. ஆனால் தென்னை மரத்தின் செயல் வேறு, கருப்பசாமியின் செயல் வேறு. தென்னை மரம் அதனோட டியூட்டி அது பண்ணுது, கருப்பசாமி அப்படின்ற ஆள் வந்துட்டு அவருடைய வேலை என்னமோ அதை பண்றாரு அவரு. ஏனென்றால் தென்னையின் உடல் வேறு, கருப்பசாமியின் உடல் வேறு. ஹீட்டருடைய ஷேப் வேற, வாஷிங் மிஷினுடைய ஷேப் வேற, மிக்சியினுடைய ஷேப் வேற. அந்த மாதிரி தான் நாம பார்க்கின்ற அத்தனை பொருட்களுடைய உருவங்கள் வேற 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 வேற. கருப்பசாமியை உடல் வேறு, கருப்பசாமியை இயக்கிற அறிவுதான் தொடர்ச்சியாக ராமாத்தாலையும் இயக்குகிறது. ஆனால் கருப்பசாமிக்கு அரசியல் பிடிக்கும், ராமாத்தாளுக்கு அரசியல் பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு மாதிரியான
இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு உட்கார்ந்து டிவியில சீரியல் பார்த்துட்டே அவருக்குள்ளேயும் அதே அறிவு தான். இன்னொருத்தர் வந்துட்டு அவருக்கு சமையல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு போயிட்டு சமையல் பண்றதுலயே அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட். ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கிறது ஒரே அறிவு தான். அந்தந்த அறிவை அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ, அவங்களுக்குள்ள அவங்களுடைய கருமயத்துல எந்த விதமான பதிவு இருக்குதோ, அதுக்கு ஏத்த வகையில அவங்களுடைய செயல்கள்ல கவனம் காட்டுறாங்க. ஏனென்றால் கருப்பசாமியின் அனுபவம் வேறு, ராமாத்தாளின் அனுபவம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள். கருப்பசாமியில் உள்ள அவரது அனுபவ பதிவுகள் தொகுப்பை அவரது கருமையம் என்கின்றோம். அவர் கருமையம்ன்றது என்ன? நம்மளுடைய அனுபவங்கள் தான். நம்ம என்ன எல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் தான் போயிட்டு அங்க மூலாதாரத்துல குவிஞ்சி கிடக்குது. அது அப்பப்ப எடுத்து காட்டும். அது நம்ம என்ன, இப்ப நிறைய நல்ல சின்ன வயசுல இருந்து நிறைய பாடல்களை கேட்டு 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 கேட்டு. ரெண்டு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இப்ப இதுல குரூப்ல இல்லை, உஷா, அவங்களுக்கு கண்ணுடைய பாட்டுகள் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய கண்ணன் மேல பாடல்கள் பாடி, இப்ப சினிமா பாட்டிலேயே கூட கண்ணன் பாடல்கள் எத்தனை இருக்குது சினிமா பாட்டுல. அந்த அதை கேட்டு 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 அவங்க கருமைக்கு அதுவே பதிவாக இருக்கிறதுனால, இன்னைக்கு வேதாத்திரியத்தை படிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த வேதாத்திரியம் அப்படின்ற சாரத்தை கூட அந்த கண்ணன் பாட்டுகள்ல கொண்டு வந்து அவங்க இணைச்சு 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 எனக்கு பதிவுகள் அனுப்புவாங்க. அவங்களுக்குள்ளேயே அறிவு தான், எனக்குள்ளேயே அறிவு தான். எனக்கு அந்த அறிவு வேலை செய்யுதா, அந்த மாதிரி வேலை செய்யல. எனக்கு வேற மாதிரி வேலை, 11 மணி எனக்கா தவம் தொடங்கணும், விட்டு உட்காரணும், யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க இல்ல, இதுதான் என்னுடைய கவனம். அவங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவ பதிவு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவ பதிவு. ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கிற ஒரே அறிவு தான். அவங்கவுங்களுடைய அனுபவங்களுக்கு ஏத்தபடி, அவங்கந்த அனுபவ பதிவுகளுக்கு ஏத்தபடி கருமயத்துக்கு ஏத்த வகையில் செயல்பாடுகள் அமையுது. ஆனால் அவர்களை இயக்குகிற அறிவு ஒன்றுதான். அறிவால் ஒன்றுபடுகிறார்கள், கருமயத்தால் வேறுபடுகிறார்கள். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் இயக்குவது எங்கும் நிக்கமர நிறைந்துள்ளது, அனைத்திலும் ஊடுருவி இருக்கின்றது ஒரே அறிவுதான். இன்னும் ஈஸியா சொல்லணும்னாக்கா, தங்கம், நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், தங்கம் என்பது ஒண்ணுதான். ஆனா அதை உருக்கி கம்மலா போட்டுக்கிறோம், ஜிமிக்கியா போட்டுக்கிறோம், வளையலா மாத்திக்கிறோம், செயினா போட்டுக்கிறோம், கால் கொலுசு கூட செஞ்சுக்கிறோம், நெக்லஸா போட்டுக்கிறோம். சரி, வேற வேற மதத்துல அப்படி ஒரு ஒரு முஸ்லீமா இருந்தாக்கா அந்த மெக்கா மதினா அந்த டாலர் அது பண்ணிக்கிறார், கிறிஸ்துவா இருந்தாக்கா கிராஸ் அது பண்ணிக்கிறார். மதங்கள் வேற வேற இருக்கலாம், அவங்களுடைய விருப்பங்கள் வேற வேற இருக்கலாம், இந்த உருப்படிகள் வேற வேற இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மூலம் என்ன அப்படின்னாக்கா தங்கம். தங்கம்னு சொல்றோமா, அதை சொல்ல மாட்டோம். எப்படி ராமாயி குப்பாயி அவரு இவரு தென்னமரம் வாழைமரம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அது உருவாகின விதத்தை வச்சு அதுக்கு பெயர்கள் கொடுக்குறோமே தவிர தங்கம் அதன் மூலத்தை வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா நமக்கு புரியுதுல, மூலம் தங்கம் மட்டும்தான். உடல் அமைப்பு என்பது ஜீவனுக்கு ஜீவன் மாறக்கூடியது. அது மட்டுமல்ல, ஒரே ஜீவனில் அது நேரத்திற்கு நேரம் மாறக்கூடியது. எப்படி சொல்ல பாருங்க, வளையல் பண்ணனாக்கா அது வளையலாவே காலம் பூரா இருந்துருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இல்ல எனக்கு கொஞ்சம் செயின் தேவையா இருக்குன்னு சொல்லிட்டு வளையத்தை உரிச்சிட்டு நம்ம செயினா கூட மாத்திப்போம். அதுவாவது கொஞ்சம் டைம் எடுக்கும். மனுஷனுக்கு சொல்லவே வேணாம், இந்த உள்ளுக்குள்ள இந்த ரசாயன மாற்றம் நடந்துட்டே இருக்குது பாருங்க மனுஷனுக்கு. அந்த ரசாயன மாற்றம் சனத்துக்கு சனம், சனத்துக்கு சனம் மாறிக்கிட்டே இருக்கும். உணவை பத்தி நினைச்சானாக்கா அந்த சுவை மேல போயிடும் கவனம். இசையை பத்தி நினைச்சானாக்கா பாடல்கள் அப்படி மனசு லேசாயிட்டு பாடல்களுக்கு போயிடுவோம். வேற ஏதாவது நினைச்ச ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கிறோம்னாக்கா மூச்சு வாங்குது, ஓட முடியல, ஆயாசமாகுது. அதாவது அங்க குணம் மாறி போச்சு. யாராவது வந்து நம்மளை கோவப்படுத்துறாங்கன்னாக்க உடனே வல்லுன்னு சீறி விழறோம், குணம் மாறி போச்சு. சனத்துக்கு சனம், சனத்துக்கு சனம் மனிதர்களுக்குள்ள மாறிக்கிட்டே இருக்குது. அது போலவே அனுபவ பதிவுகளின் தொகுப்பும் ஜீவனுக்கு ஜீவன் மாறக்கூடியது. அதோடு ஒரே ஜீவனில் அது நேரத்திற்கு நேரமும் மாறக்கூடியது. எல்லா ஜீவன்களும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியா இருக்குது? இப்ப செடி தென்னமரம் சொன்னாரு, தென்னமரத்தை எடுத்துக்கலாம். தென்னமரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவ்வளவு சின்னதா தான் இருந்துச்சு, 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது இவ்வளவு பெருசாயிடுச்சு, 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது கொலை விட்டுடுச்சு. மாறிட்டே வருது இல்ல,
அது என்ன எப்படி மாறிச்சு? அதுக்குள்ள இருக்கிற அனுபவ பதிவு. ஏன்னா அது தாயா தாய் நிலையில இருக்கும்போது அதில தான் அது செஞ்சது அந்த வினைப்பதிவு, அது கருமையை தொடர். இப்ப இந்த பிறவியிலும் அதே தான் அது செய்யுது. அப்படிதான் மாறிட்டே வரும். ஒரே ஜீவனில் காலத்திற்கு காலம் மாறாதது, எல்லையற்று எங்கும் இருக்கின்றது, என்றுமே மாறாதது என்பது என்று சொல்லப்படுகின்ற அறிவை பிரம்மம் என்று பெயரிட்டு அழைக்கின்றது வேதாந்தம். அப்படி மாற்றமில்லாதது ஒண்ணு உண்டு அப்படின்னாக்கா அது அந்த இறைநிலை என்று சொல்லக்கூடிய அறிவு மட்டும்தான். மற்றதெல்லாம் மாறுது, இது மட்டும்தான் மாறதில்லை. அந்த அறிவை நாம பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். நாம இல்லை வேதாந்தம், வேதாந்தம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். பிதா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது விவிலியம். கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க? பிதா அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றது சன்மார்க்கம், வள்ளலார் அமைத்த சன்மார்க்கம். சுத்த வெளி என்று அழைக்கிறது யாரு? நாம தான், வேதாத்திரியம். சிவம் என்று அழைப்பது சைவம், நாராயணா என்று அழைப்பது வைணவம். மெய்ப்பொருள் என்று அழைக்கிறது சித்தாந்தம். இது எல்லாத்தையும் வேற வேறையா இல்ல? எல்லாமே ஒண்ணுதான். அவங்கவுங்க அனுபவக்கு ஏத்தபடி, அவங்களுடைய அறிவுக்கு ஏத்தபடி அவங்க வந்து பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. அழைக்கப்படுவது ஒன்றுதான், ஆனால் அழைக்கும் விதம் தான் மாறுபடுகின்றது. ஏனென்றால் அழைக்கப்படுவது தெய்வம், அழைப்பவன் மனிதன். மனிதன் அசையும் தன்மை கொண்டவன். அந்த தெய்வ நிலை என்ற அறிவு மட்டும்தான் அசையாமல் இருக்கக்கூடியது. அந்த அறிவியிலிருந்து தோன்றிய அத்தனையும் அசையக்கூடியது. அதுல இருந்து வந்தவன் தானே மனுஷன். அப்ப அந்த மனுஷனும் அவனுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பல பெயர்களால தெய்வத்தை கூப்பிடுறான். தெய்வம் ஒன்றுதான், ஆனால் மனிதர்கள் தான் எத்தனை எத்தனை விதம். வியப்பா இருக்குல்ல, அறிவு உடல் கருமையம் என்பது வெவ்வேறா அல்லது ஒன்று ஒன்றே மற்ற இரண்டு அம்சங்களாக மாறுகிறதா? வெவ்வேறு என்றால் அத்வைதம் இல்லை. ஆதிசங்கரர் அத்வைதம் சத்தியமானது என்றால் மூன்றில் ஒன்றுதான் மற்ற இரண்டாக மாறியிருக்க வேண்டும். ஆதிசங்கரர் அத்வைதத்தை பத்தி சொல்றாரு. அவர் சொல்ற அத்வைதம் சத்தியமா இருந்தாக்கா இந்த மூணுல ஒண்ணுதானே இருக்கணும். இந்த மூணுல ஒண்ணுதான் மற்ற ரெண்டாக மாறி இருக்கிறோம். ஒன்று மற்ற இரண்டாக மாறிய விளக்கத்தை தருகிறது வேதாத்திரியம். அவர் சொல்லிட்டாரு, ஆனா விளக்கங்கள் கொடுக்கல. இந்த வேதாத்திரியம் தான், வேதாத்திரியம் கொடுத்தது யாரு? நம்மளுடைய மகரிஷி. நம்மளுடைய மகரிஷி மட்டும் இல்ல, வள்ளலார், அதுக்கு முன்னாடி விவேகானந்தர், ரமண, இவங்க எல்லாம் எப்படி ஒன்னு ரெண்டாச்சா, இல்ல ஒன்னே தான் மற்ற மாறுச்சா அப்படின்றதுக்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விளக்கமே வேதாத்திரத்தின் தனி சிறப்பு. உடல் வந்த பிறகு தானே அனுபவ பதிகள் உருவாகியிருக்கு. இப்ப கருமயத்தின் மூலமா தான் அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப உடல்னு ஒண்ணு வந்தாதானே கருமயம்னு ஒண்ணு வரும். ஏற்கனவே அம்மா அப்பா கிட்ட இருந்து உடல் தயாராச்சு, அந்த அம்மா அப்பா பதிவுகள் எல்லாம் அந்த கருமயத்துல பதிவாச்சு. அப்ப இந்த உடல் இந்த பூமியில வந்து விழும்போது அப்பா அம்மாவுடைய பதிவுகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்குது. அப்ப உடல்னு ஒண்ணு இருந்தா தானே அந்த கருமயம்ன்றதும் ஒண்ணு இருக்க முடியும். எனவே அப்ப கருமயத்துக்கும் முந்தியதாக உள்ளது உடல். உடல் வந்தாதான் கருமயம் அங்க வரும். அப்ப கருமயத்துக்கும் முன்னாடி இருக்கிறது என்னன்னாக்கா அந்த உடல். பஞ்சபூதங்கள் வந்த பிறகு தானே அவைகளின் கூட்டான உடல் உருவாகி இருக்க முடியும். இந்த உடலை என்ன சொல்றோம்? பஞ்சபூதங்களின் கூட்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் என்கின்ற ஒன்று முன்னாடியே இருந்திருந்தால்தான் அந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக கெட்டி பொருளான இந்த எலும்பு சதை, ரத்த ஓட்டமாக இந்த நீரோட்டமாக ரத்தம், காற்றாக மூச்சு, வெப்பம், உயிர், வெளில இருக்கிற வீண் வந்துட்டு உயிர், இந்த பஞ்சபூதங்களும் ஒரு உடலுக்குள்ள வந்து சேர்ந்துருக்குனாக்கா அப்ப உடலுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள் இருந்திருக்கிறோம். அவைகளின் கூட்டான உடல் உருவாகி இருக்க முடியும். ஆகவே உடலுக்கு முந்தியது பஞ்சபூதங்களான வான், காற்று, நெருப்பு, நீர், நிலம். சரி, இப்ப பஞ்சபூதங்களுக்கு மூலம் என்ன? அதாவது கருமையம்னு ஒன்னு இருக்கணும்னாக்க அதுக்கு முந்தியது உடல். உடல் ஒண்ணு இருக்கணும்னாக்க அதுக்கு முந்திய நிலையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். அப்ப பஞ்சபூதங்களுக்கு மூலம் என்ன?
எப்படி படிப்படியாக கொண்டு போறார் பாருங்க. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனார வகுத்தது அருட்பெரும் ஜோதி. நெருப்பிடை நீரும் நெருப்பிடை புவியும் அருப்பிடை வகுத்தது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அதாவது பஞ்சபூதங்கள் உருவாக காரணமாக இருந்தது அருட்பெரும் ஜோதியாகிய அறிவு. அவர் அறிவை அவருடைய பதிவுக்கு ஏற்ற மாதிரி அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இந்த பஞ்சபூதங்களும் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு அறிவுதான் மூலமாக இருக்கணும். ஆகவே அறிவே அனைத்திற்கும் அறிவு இருந்ததால் தானே இதெல்லாம் தோணுச்சு. அதுதான் அவங்களுடைய கூற்று. அறிவுன்னு ஒண்ணு இருந்ததால தான் இதெல்லாம் ஒண்ணுல இருந்து ஒன்னா ஒண்ணுல இருந்து ஒன்னா ஒண்ணுல இருந்து ஒன்னா மாறி வந்திருக்குது அப்படின்றது அவர்களுடைய கூற்று. பஞ்சபூதங்கள் அனைத்திற்கும் மூலமாக அமைந்திருக்கிறது. அகண்டமும் கண்டமும் இணைந்ததே அகிலம். அனைத்து தோற்றத்தின் காரணமும் அறிவே. கண்டது சத் என்றால் கண்டதெல்லாம் சத்தே, கண்டது அசத் என்றால் சத்தியமே அறிவு என்பது ஸ்ரீ நாராயண குருவின் அருள் வாக்காகும். அவரும் அதான் சொல்ற, நீ சத்துன்னு சொன்னா அது சத்து தான். சத்துன்றது என்ன? அறிவு. அப்ப அறிவு எங்க இருக்குது? எல்லாத்துக்கும் மூலமாக இருக்குது. உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. வேதியர்கள் என்ன சொல்றாங்க? உள்ளும் புறமும் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே ஒன்றுதான், அதாவது தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. வெட்டை வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொண்டு கொட்டு முகிலாய் என பாரதியின் குற்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாரதி இன்னொன்னு சொல்றாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, மரமும் மலைகளும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் வித்தியாசங்களை பாருங்க. காக்கை குருவி எப்படி நம்ம ஜாதி ஆகும்? மரங்களும் மலைகளும் நம்மளுடைய எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, மரம் ஆனாலும் சரி மட்டை ஆனாலும் சரி மலையானாலும் சரி காக்கையானாலும் சரி குருவி ஆனாலும் சரி எல்லாமே அணுக்களின் கூட்டு. அதனாலதான் நானும் அணுக்களின் கூட்டு, அதனால நீயும் அணுக்களின் கூட்டா இருக்கிறதுனால நீயும் நானும் ஒரே ஜாதி தான். இப்ப மரங்களும் செடிகளும் மலைகளும் பார்த்தா அதுங்களும் அணுக்களின் கூட்டா இருக்கிறதுனால நீயும் எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை நிரூபிக்கிறாரு. நீக்கமர நிறைந்த அறிவான ஊடகத்தில் ஆங்காங்கே சுழற்சி உருவாகி சுழற்சி அடை இந்த அறிவான, அதாவது சுத்த வெளியிலிருந்து அறிவு இருக்கிறதுக்கு காரணமாக தான் அது சூண்டழுத்தும் ஆற்றல் காரணமாக அதிலிருந்து விண் துகள்கள் தோன்றி அவையெல்லாம் கூடி அணுக்களாகி அதிலிருந்து அணுக்களின் கூட்டுக்கு ஏற்ப பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட நிலையில வரும்போது பூமியில் உயிரினங்கள் தோன்றி இன்னைக்கு இதெல்லாம் சிந்தித்து தெளிவடையக்கூடிய ஆறாவது அறிவை பெற்ற மனிதர்களாக நாம வந்திருக்கோம். அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே மூலம் என்னன்னு சொன்னாக்கா அறிவு தான். வெவ்வேறு விகிதாசாரத்தில் உருவான விண்களின் தொகுப்பு தான் மற்ற பௌதிக போய் இதை தான் நான் இப்ப சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஆக பதிவுகள் அடங்கிய ஜீவகாந்த் அலைதான் கருமையம். ஆக உடலாகவும் உடலில் உள்ள கருமையமாகவும் தன்மாற்றம் அடைந்தது அறிவு தான். ஆகவே அறிவேதான் நான் என்றார் ரமணர். ரமணர் என்ன சொல்றாங்க? நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நீ யார்னு முதல்ல கண்டுபிடி, நீயா உணரணும். நீ இறைவனின் ஒரு துண்டுப்பட்ட நிலை என்பதை நீயாகத்தான் உணரும். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட வந்து தீட்சை கேட்க வந்திருக்கிறேன், உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்முனைப்பு தான் அங்க தெரியுது. அப்போ ரமணர் சொன்னாரு, என்னால கொடுக்க முடியும், உன்னால் அதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, கொடுக்குறவங்க கொடுத்துடலாம், ஆனா ஏத்துக்கிறவங்க அதுக்கேத்த பக்குவ நிலை இருந்தா மட்டும்தான் அதை வந்து உணர முடியும். இல்லைன்னாக்கா அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் தானே இறைநிலை. இறைநிலை என்று சொல்லப்படுகின்ற அறிவு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மூலமாக இருப்பது அறிவு தான். இறைநிலையே நமக்குள்ளாக அறிவாக இருக்கின்றது என்கின்ற தெளிவு நமக்குள்ள வரணும். அந்த உண்மையை நாம உணரணும். மறைவராக மாந்தருள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவிடல் வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு. இந்த சிந்தனையை நாம வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு பார்க்கணும். என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய குறை
அறிவின் குறைபாடு காரணமாக இதை செய்கிறாரு. அதெல்லாம் நாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இல்ல, யாராவது நம்மளை ரொம்ப பாராட்டுறாருன்னு வைங்க, அதுவும் ஏதோ அவருடைய கருமயத்துல இருக்க பதிவை வச்சுட்டு அவர் நம்மளை பாராட்டுறாரு. நம்ம ஒண்ணு அந்த அளவுக்கு ஒண்ணு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நாம எல்லாரையும் போலதான், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் நமக்குள்ள இருக்கும். இந்த உடல் போனதுக்கு அப்புறம் இந்த அறிவும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அறிவு நமக்குள்ள இயங்கும். இந்த உடல் போனதுக்கு அப்புறம் இந்த நம்ம உடம்பு எப்படி பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்றோமோ, அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோடு போய் கலந்துட போகுது, அவ்வளவுதான். போற்றலும் துற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. பகவத்கீதையும் அதுதான் சொல்லுது. எதையும் பெருசாவும் நினைச்சுக்க வேண்டாம், எதையும் சிறுமையாகவும் நினைக்க வேண்டாம். பிறந்தோம், பிறந்ததுக்கு நம்மளுடைய அறிவை நல்ல விதத்துல பயன்படுத்தி நாமும் மகிழ்வுற்று இன்புற்று அதே மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட, உயிரினங்கள் மட்டும் இல்லை, அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லை, அனைத்து தோற்ற பொருட்கள், அனைத்து உயிரினங்கள் அனைவரோடும் ஒரு உயர் நட்போடும் உயிர் கலப்போடும் இருந்து நாம வந்து எல்லாத்தையுமே சமமா எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்முடைய வாழ்வின் நோக்கம் பூர்த்தி அடையும். மறுபிறப்பு அந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது கருமயத்துல வந்து தீய வினைப்பதிகள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. தீய வினைப்பதிவு இல்லைன்னு சொன்னாலே நாம இறைவனோடு இறைவனாக கலந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துப்போம். வாழ்க வளமுடன்.